வணக்கம். தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் மூன்று ஒளி பிறந்தது. ஒளி பிறந்தது நுழையும் முன் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்துச் சொன்னவர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் வருங்கால தூண்களான மாணவர்கள் மீது அதிக அன்பு காட்டினார். மாணவர்கள் வாழ்வில் முன்னேற பல வழிகளை கூறினார். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. எதிர்காலம் பற்றிய கனவை அடைய வேண்டும் என்பதே அவரின் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள், அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம். இப்படி மாணவர்களோடு பேசுவதை மிகவும் நேசித்த திரு அப்துல் கலாம் அவர்களை சந்தித்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? வாருங்கள் மாணவர்களே, அவர்களிடம் கேள்விகளை கேட்டு அதன் மூலம் அறிவியலை அறிவோம். இடம் தொழில்நுட்ப கண்காட்சி. மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. உங்களை போன்ற பள்ளி மாணவர்கள் சிலர் ஒரு குழுவாக சேர்ந்து தொழில்நுட்ப கண்காட்சியை, அதாவது டெக்னாலஜி, காண செல்கின்றனர். அங்குள்ள ஒவ்வொரு அரங்குகளையும் பார்வையிடுகின்றனர். அப்போது கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை கவர்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அனைவரும் ஆர்வத்தோடு அரங்கினுள் நுழைகின்றனர். அதில் கலாம் அவர்களின் உருவம் பதித்த புகைப்படங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். அப்போது அதை பார்த்து திரும்பும் போது அங்கு ஒரு பெரிய திரை இருப்பதை பார்க்கின்றனர். அப்போது என்ன நடைபெற்றது என்பதை அறிவோமா? அகன்ற திரை. அரங்க பொறுப்பாளர், மாணவர்களே இங்கே வாருங்கள். மாணவர்கள் அனைவரும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர். அரங்கு பொறுப்பாளர், அதாவது ஹால் இன்சார்ஜ், மாணவர்களே இங்கே வாருங்கள் என்று கூறியவுடன் அனைத்து மாணவர்களும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர். அரங்க பொறுப்பாளர் அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா என்று மாணவர்களிடம் கேட்கின்றார். அதற்கு மாணவர்கள் கலாம் ஐயாவை காண்பதா, எப்படி என்று கேட்கின்றனர். மேலும் அரங்க பொறுப்பாளர், பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார். மாணவர்களே சற்று பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார் என்று கூறுகிறார். திரையில் அப்துல் கலாம் தோன்றுகிறார். மாணவர்கள் கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா என்று கேட்கின்றனர். அதற்கு அரங்கு பொறுப்பாளர் நிச்சயம் பதில் தருவார் என்று கூறுகிறார். மாணவர்கள் நான் கேட்கிறேன், நான் தான் முதலில் கேட்பேன், எது கேட்டாலும் பதில் சொல்வாரா? அங்கே ஒரே ஆரவாரம், நான் கேட்பேன், இல்லை நான் தான் முதலில் கேட்பேன், மேலும் எது கேட்டாலும் பதில் சொல்வாரா என்று கேட்டுக்கொண்டே மாணவர்கள் ஆரவாரம் செய்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அணு விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் திரையில் தோன்றுதல். கலாமின் அறிவியல் ஆர்வம். அரங்க பொறுப்பாளர், பொறுங்கள், உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள், ஐயா பதில் தருவார். அரங்க பொறுப்பாளர், மாணவர்களிடம் சற்று பொறுமையாக இருங்கள், உங்கள் அனைத்து வினாக்களுக்கும் ஐயா பதில் அளிப்பார். ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக உங்களின் கேள்விகளை கேளுங்கள் என்று கூறுகிறார். அருண்மொழி முதல் கேள்வியை நான் கேட்கிறேன் என்று கூறுகிறாள். முதல் கேள்வி, அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா? அப்துல் கலாம் பதிலளிக்கிறார். அப்துல் கலாம், நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். என்னுடைய அறிவியல் ஆசிரியர்
பறவைகள் பறக்கும் விதம், அதாவது பறவைகள் அதன் இடுப்பு மற்றும் தோல் பகுதியில் உள்ள தசைகளை இறுக்கி பெரிதாக்கி உடலின் மொத்த எடையையும் இறக்கைகளில் தாங்குவதால் அவற்றால் பறக்க இயலுகின்றன என்று விளக்கி கூறிய நிகழ்வே வானில் பறக்க வேண்டும் என்ற குறிக்கோளை எனக்குள் தூண்டியது. இதுவே என்னுடைய அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கமாகும். கலாம் அவர்களுக்கு பிடித்த புத்தகங்கள். தேன்மொழி, அடுத்து நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? தேன்மொழி கலாம் அவர்களிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா என்று கேட்க, அதற்கு அப்துல் கலாம் அவர்கள், தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்னும் குரல் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அறிவு நமக்கு அழிவு நேராமல் பாதுகாக்கும் கருவி. அதுபோல நம்மை எதிர்ப்பவர்களால் அழிக்க முடியாத அரணாக விளங்குவதும் அறிவாகும் என்னும் குரல் என் வாழ்க்கைக்கு வலிமை சேர்த்தது. அதுபோல லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூலை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன். லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை படிக்கும் போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் நான் பெற்றேன் என்று கூறுகின்றார். செயற்கைக்கால்கள். அப்துல்லா, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனைதான் அல்லவா? அப்துல்லா என்ற மாணவன், நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நிகழ்வு ஏவுகணை சோதனைதானே என்று அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்கிறான். அதற்கு அப்துல் கலாம் அவர்கள், இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். போலியோ என்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால்களை அணிந்து நடக்கும் போது அவர்கள் மிகவும் வேதனை அடைவதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது. அவர்களின் வேதனையை போக்க பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழைகளால் ஆன 300 கிராம் அளவு எடை கொண்ட செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. அதை அவர்கள் அணிந்து மகிழ்ச்சியடைந்த நிகழ்வே நான் பெரிதும் மகிழ்ந்த தருணம் ஆகும். இந்தியாவின் வெற்றிகள். இளம் பரதி ஐயா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் என்று கேட்க, அப்துல் கலாம் அவர்கள், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். போதுமான அளவு உணவு உற்பத்தி செய்யும் திறனை பெற்றுள்ளோம். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் அதிக அளவு வளர்ச்சியை அடைந்துள்ளோம். எவ்வகையான செயற்கை கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அனைத்து வகையான செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். அணு உலைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதில் முதலிடத்தில் இருக்கின்றோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. நவீன மருந்துகள் தயாரிப்பதிலும் ஆயுர்வேதம், சித்தா, இயற்கை போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். நம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணைகளை செலுத்துவதில் நம் பாதுகாப்பு துறையின் மூலம் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுவதாக அப்துல் கலாம் அவர்கள் கூறுகின்றார். நோய்களில் தடுப்பு மருந்துகள். நீலன், இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளோம், ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே, அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா? மாணவன் நீலம் கலாம் அவர்களிடம், நாம் இந்த அளவு முன்னேறியும் மனிதர்கள் பல புதிய நோய்களால் பாதிப்படைகின்றனர். அதை தடுக்க மருந்துகளை கண்டறிய வேண்டும். அதற்கு எவ்விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஐயா என்று கேட்கிறான். கலாம் அவர்கள், கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும் போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டும் அல்லாமல்
இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம். கடலின் அடியில் பல்வேறு வகையான தாவரங்கள் உயிரினங்கள் உள்ளன. அவற்றின் மூலக்கூறுகளை பெற்றுவிட்டால் எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் புதிய நோய்களுக்கும் தடுப்பு மருந்துகளை உருவாக்க இயலும் என்று கலாம் அவர்கள் கூறுகின்றார். வருங்கால இந்தியா. வான்மதி, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? வான்மதி கலாம் அவர்களிடம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என்ற கேள்வியை கேட்கிறார். அப்துல் கலாம் அவர்கள் 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன் என்று கூறுகிறார். முதலாவது, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது. அந்த காலத்திலேயே வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து தங்கி கற்கும் அளவிற்கு சிறப்பு வாய்ந்த கல்வி முறையை கொண்டதாகும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை நமக்கு பெற்றளிக்கும். நிலக்கரி, காடுகள் போன்ற இயற்கை வளங்கள் இருக்காது. ஆனாலும் நமக்கு சூரிய ஒளியை வழங்குவது நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்களே ஆகும். மூன்றாவது, செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். செவ்வாய்க்கோள் அதாவது மார்ஸில் மனிதர்கள் ஆகிய நாம் குடியேறி இருப்போம். செவ்வாய் நிலா. மேரி, செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் என்று கலாம் அவர்களிடம் கேட்க, கலாம் அவர்கள் 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவிற்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் என்று கூறுகிறார். இந்தியா நிலவிற்கு 525 கிலோ எடை கொண்ட மனிதர்கள் இல்லா செயற்கைக்கோளை அனுப்பியுள்ளது. இனிவரும் ஆண்டுகளில் ஏவூர்திகளில் அதாவது ராக்கெட்டுகளில் நிலாவிற்கு மனிதர்களை அனுப்பி வைப்போம். அதற்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருங்கள் என்று கலாம் அவர்கள் கூறுகின்றார். பாத்திமா, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா என்று கேட்க, அதற்கு கலாம் அவர்கள் சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம். சூரியன் எப்போதும் எரிவதால் வெப்பம் மற்றும் ஒளியை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைய சூழலில் அதிக அளவு வெப்பத்தை தாங்கும் கவசங்கள் இல்லை. ஆனால் எதிர்வரும் காலங்களில் அத்தகைய வெப்பம் தாங்கும் கருவிகள் கண்டறியப்பட்டால் மனிதன் சூரியனையும் கூட சென்றடைய முடியும் என்று கூறினார். உலகின் முதல் விஞ்ஞானி இளம்பிறை. ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன் என்று கேட்க, அதற்கு அப்துல் கலாம் அவர்கள், அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கிற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். கேள்வி கேட்கும் திறன் அறிவியலின் அடிப்படையாகும். அறிவியல் பிறந்து வளர்ந்து வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு எல்லையே இல்லை. எனவே கேள்வி கேட்கும் அனைத்து குழந்தைகளுமே உலகின் முதல் விஞ்ஞானிகள் ஆவர். கவி அமுதன், நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படியென்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா என்று கேட்கின்றான். அதற்கு கலாம் அவர்கள், மாணவராகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு பிடித்த எந்த துறையை தேர்வு செய்தாலும் அதில் உயர்ந்த லட்சியத்தை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். கடின உழைப்பால் அந்த லட்சியம் அல்லது குறிக்கோளுக்கான அறிவு அனுபவத்தை பெற்று வெற்றி பெறுங்கள். நீங்கள் பெறும் வெற்றியே இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் என்று கூறுகிறார்.
வெற்றிக்கான வழிகள். வெண்பா வெற்றியை அடையும் வழி எது ஐயா என்று கலாம் அவர்களிடம் கேட்க, கலாம் அவர்கள், இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். இரண்டு, வியர்வை வியர்வை வியர்வை, அறிவை வளர்க்க உதவி செய்யும் அனைவரின் பேச்சையும் கவனிக்க வேண்டும். வியர்வை 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 என்று உழைப்பின் சிறப்பை கூறி அதனால் வெற்றியடையும் வழிகளை கூறுகிறார். நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையை அசைத்து மெல்ல மறைகிறார். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். நன்றி குழந்தைகளே என்று கூறியபடி அப்துல் கலாம் அவர்கள் தம் கைகளை அசைத்து மெல்ல திரையில் இருந்து மறைகின்றார். மாணவர்கள் அனைவரும் அப்படியே வியந்து நிற்கின்றனர். அரங்க பொறுப்பாளர், என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிடம் உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா, மகிழ்ச்சிதானே என்று கேட்கின்றார். அதற்கு மாணவர்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா என்று கூறி விடை பெறுகின்றனர். மாணவ மாணவியர் அனைவரும் புத்தொளி பெற்றவர்களாக அரங்கை விட்டு வெளியேறுகின்றனர். அறிவியல் பற்றிய புதிய சிந்தனைகளோடு மாணவ மாணவியர்கள் அந்த அரங்கை விட்டு வெளியேறுகின்றனர். நன்றி, வணக்கம்.